அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோ சிடியை உங்களுக்கு வழங்குவது அல் ஜுபைல் தாவா சென்டர் தமிழ் பிரிவு. بسم الله الرحمن الرحيم. ஹஜ் மற்றும் உம்ரா செயல்முறை விளக்கம் வழங்குபவர் மௌலவி முகமது அஸ்கர் ஜீலானி, அழைப்பாளர் அல் ஜுபைல் தாவா சென்டர் தமிழ் பிரிவு. وَأَذِّنْ فِي النَّاسِ بِالْحَجِّ يَأْتُوكَ رِجَالًا وَعَلَى كُلِّ ضَامِرٍ يَأْتِينَ مِنْ كُلِّ فَجٍّ عَمِيقٍ لِيَشْهَدُوا مَنَافِعَ لَهُمْ وَيَذْكُرُوا اسْمَ اللَّهِ فِي أَيَّامٍ مَعْلُومَاتٍ عَلَى مَا رَزَقَهُمْ مِنْ بَهِيمَةِ الْأَنْعَامِ فَكُلُوا مِنْهَا وَأَطْعِمُوا الْبَائِسَ الْفَقِيرَ. نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. என் அருமை சகோதரர்களே, முதலில் உங்களுக்கு அல்லாஹுடைய சாந்தியையும் சமாதானத்தையும் பிரார்த்தித்து கொண்டவனாக, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் அருமை சகோதரர்களே, நாம் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருப்பது இஸ்லாத்தினுடைய ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றான ஹஜ் என்ற அந்த வணக்கத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கும், அந்த வணக்கத்தை எப்படி நாம் செய்தால் அது அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும் என்பன பற்றிய விளக்கங்களை பெறுவதற்காக. என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு தஆலா தனது அருள்மறையாம் திருமறையிலே குறிப்பிடும் பொழுது, இன்ன அவ்வல பைத்தின் வுது அலின் நாசி லல்லதி பிபக்கத முபாரக்கம் வஹுதன் லில் ஆலமீன் فيه آيات بينات مقام إبراهيم ومن دخله كان آمنا ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين. மூன்றாவது அத்தியாயத்தினுடைய 96-97 ஆகிய வசனங்கள். அல்லாஹ்வை வணங்குவதற்காக அல்லாஹு தஆலா மனிதர்களுக்காக
அமைத்த முதல் ஆலயம் நிச்சயமாக மக்காவிலே அமைந்துள்ளது. அது பாக்கியமிக்கதாகவும் முழு உலக மக்களுக்கும் வழிகாட்டக்கூடியதாகவும், அதேபோன்று அதில் தெளிவான அத்தாட்சிகளும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்ற இடமும் அதிலே இருக்கிறது. இவர்கள் அந்த ஆலயத்துக்குள் நுழைந்து விடுகின்றார்களோ அவர்கள் அச்சமற்றவர்களாக ஆகிவிடுகின்றார்கள். இவர்களுக்கு அந்த ஆலயத்துக்கு சென்று ஹஜ் என்ற வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கு சக்தி இருக்கிறதோ அவர்கள் அல்லாஹுக்காக அந்த வணக்கத்தை நிறைவேற்றுவது கடமையாகும். இவர்கள் அதை நிராகரிப்பார்களோ நிச்சயமாக அல்லாஹ் அகிலத்தார் அனைவரை விட்டும் தேவையற்றவனாக இருக்கின்றான். என் அருமை சகோதரர்களே, இந்த வசனத்தினூடாக நாம் இந்த வணக்கத்தினுடைய அவசியத்தை தெரிந்து கொள்கிறோம். அதை செய்வதற்கு யாரெல்லாம் சக்தி பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் மீது அந்த வணக்கம் கடமை என்பதையும் இந்த வசனத்தினூடாக நாம் புரிந்து கொள்கிறோம். அதேபோன்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடும் பொழுது, அல்லாஹ் உங்கள் மீது ஹஜ்ஜை கடமையாக்கியிருக்கிறான், எனவே நீங்கள் ஹஜ் செய்யுங்கள் என்ற ஹதீஸ் முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே பதிவாக இருக்கிறது. வேறொரு ரிவாயத்தில் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடும் பொழுது, இஸ்லாம் 5 தூண்களின் மீது ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. அதில் இறுதியானதாக நபி அவர்கள் குறிப்பிட்டது, இவர்களுக்கு அந்த ஆலயத்துக்கு சென்று ஹஜ்ஜை நிறைவேற்ற சக்தி இருக்கிறதோ அவர்கள் மீது ஹஜ் கடமையாகும் என்று நபி அவர்கள் குறிப்பிட்டார்கள். இந்த ஹதீஸையும் நாம் புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே பார்க்கிறோம். எனவே என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இப்படி மிகவும் வலியுறுத்தி சொல்லப்பட்ட இஸ்லாத்தினுடைய அடிப்படை கடமைகளில் ஒன்றான இந்த ஹஜ் என்ற வணக்கம் பலராலும் அதற்கு சக்தி இருந்தும் அலட்சியப்படுத்தப்படுகின்ற ஒரு கவலையான நிலையை பார்க்கிறோம். இவர்கள் அதற்கு சக்தி பெறுகின்றார்களோ அவர்கள் அந்த வணக்கத்தை நிறைவேற்றுவதில் அவசரம் காட்ட வேண்டும். அந்த வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கு முக்கியத்துவம் அளித்து அதற்குரிய சக்தியை பெறும் பொழுது அதை நிறைவேற்ற வேண்டும். அந்த வணக்கத்தினுடைய சிறப்பை நாம் பார்ப்போம் என்றால், அதனுடைய சிறப்புகளை பற்றி ஏராளமான ஹதீஸ்கள் பதிவாகி இருக்கின்றன. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கின்றார்கள், அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அமல்களிலே சிறந்தது எது என கேட்கப்பட்ட பொழுது, அல்லாஹுவை கொண்டும் அல்லாஹுடைய தூதரை கொண்டும் நம்பிக்கை கொள்ளுதல் என்று நபி அவர்கள் பதிலளிக்கின்றார்கள். பிறகு எது என்று கேட்கப்படுகிறது, நபி அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹுடைய பாதையிலே போர் புரிவது என்று சொல்கிறார்கள். பிறகு எது என்று கேட்கப்படுகிறது, நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரி போன்ற கிரந்தங்களிலே பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். எனவே நறுமை சகோதரர்களே, இந்த ஹதீஸின் மூலமாக நாம் ஹஜ் என்ற வணக்கத்தினுடைய சிறப்பை பற்றி தெரிந்து கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒருமுறை நபியிடத்திலே கேட்கிறார்கள், நாம் அமல்களிலே சிறந்ததாக, வணக்கங்களில் சிறந்ததாக நாம் ஜிஹாதை காணுகிறோம், ஆனால் நாம் ஜிஹாத் செய்வதில்லை என்று அவர்கள் கேட்டபொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், ஜிஹாதிலே மிகவும் சிறந்தது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் என்று நபி அவர்கள் பதிலளிக்கிறார்கள். இதுவும் புகாரி போன்ற கிரந்தங்களில் பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ். எனவே நறுமை சகோதரர்களே, இப்படி சிறப்புமிக்க ஒரு இபாதத்தை, ஒரு வணக்கத்தை நாம் அலட்சியப்படுத்தி இருக்கக்கூடாது. அதேபோன்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்யக்கூடிய ஒரு செய்தி புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் பதிவாக இருக்கிறது.
இவர்கள் அந்த ஆலயத்துக்கு சென்று ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறார்களோ, உடல் உறவில் ஈடுபடாமல், தவறான வார்த்தைகள் பேசாமல், தவறான முறையில் நடந்து கொள்ளாமல் இவர்கள் இந்த ஹஜ் என்ற வணக்கத்தை நிறைவேற்றுகிறார்களோ, அவர்கள் அன்று பிறந்த பாலகர்களை போன்று திரும்புகிறார்கள் என்று நம்பி அவர்கள் சொல்கிறார்கள். பரிசுத்தவான்களாக, பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக திரும்புகிறார்கள். அது மாத்திரமல்ல, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு கூலி சுவர்க்கத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. இந்த செய்தியை நாம் முஸ்லீமிலே பார்க்கலாம். இப்படி பல சிறப்புகளை கொண்ட இந்த ஹஜ் என்ற வணக்கம் மிகவும் சிறப்புக்குரிய இந்த இபாதத் பலரால் அலட்சியப்படுத்தப்படுகின்ற கவலையான நிலையை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கு யாரெல்லாம் சக்தி பெற்றிருக்கிறார்களோ, உடல் ரீதியாகவும் பொருள் ரீதியாகவும் யாரெல்லாம் இதற்குரிய சக்தியை பெற்றிருக்கிறார்களோ, அவர்கள் இந்த வணக்கத்தை நிறைவேற்றுவது அவர்கள் மீது கடமையாக இருக்கிறது. அடுத்ததாக, நர்மை சகோதரர்களே, தாய்மார்களே, ஒரு இபாதத்தை நாம் செய்வதாக இருந்தால் அதற்கு இஸ்லாம் இரண்டு முக்கியமான நிபந்தனைகளை விதித்திருக்கிறது. அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அந்த வணக்கத்தை நாம் செய்யும் பொழுதுதான் அது அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஏனென்றால் நம்மிலே பலர் இபாதத்துக்கள் வணக்க வழிபாடுகள் செலுத்துவதற்கு முன்னுரிமை கொடுக்கின்றார்கள், வரவேற்கத்தக்க ஒரு விடயம், அதற்கு கூடுதல் கவனம் செலுத்துகிறார்கள். இது வரவேற்கத்தக்க ஒரு விடயம். ஆனால் பல சகோதரர்கள், இந்த வணக்கத்தை நான் எப்படி செய்ய வேண்டும், இதை நான் எப்படி செய்தால் அல்லாஹ்விடத்திலே இது ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை பற்றியெல்லாம் சிந்திப்பதில்லை. பல சகோதரர்கள் பல லட்சங்களை செலவழித்து ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக வருகிறார்கள். ஆனாலும் அந்த வணக்கத்தை பற்றி சரியான ஒரு அறிவு அவர்களிடம் இல்லை. அதை நான் எப்படி செய்ய வேண்டும், எப்படி செய்தால் அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற ஒரு சரியான ஒரு முழுமையான அறிவு அவர்களிடம் இல்லாத காரணத்தால் அதில் பல தவறுகள் நிகழ்கின்ற கவலையான காட்சிகளை பார்க்கிறோம். எனவே நாம் எந்த ஒரு இபாதத்தை செய்வதாக இருந்தாலும், வணக்கத்தை செய்வதாக இருந்தாலும், அதனுடைய நோக்கம் அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், அதன் மூலம் நான் நாளை மறுமையிலே வெற்றி அடைய வேண்டும். அப்படியானால் அது எப்படி அது செய்யப்படும் பொழுது அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமோ அந்த முறையிலே அந்த இபாதத்தை நாம் செய்ய வேண்டும். பல லட்சங்களை செலவழித்து பல தியாகங்களை மேற்கொண்டு ஒரு வணக்கத்தை செய்கிறோம், ஆனால் அது அல்லாஹ்விடத்தில் புறக்கணிக்கப்படுகிறது என்றால் அதில் எந்த ஒரு பயனும் கிடையாது. என் அருமை சகோதரர்களே, அதனால் ஹஜ்ஜாக இருக்கலாம், உம்ராவாக இருக்கலாம், தொழுகையாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், ஏனைய எப்படியான ஒரு இபாதத்தாக வணக்கமாக இருந்தாலும் அதை நாம் எப்படி செய்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானோ அந்த முறையிலே நாம் செய்ய வேண்டும். அதிலே மிக முக்கியமான நிபந்தனையாக இருப்பது தான் இஹ்லாஸ், உள தூய்மை. ஒரு இபாதத் வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய முக்கியமான நிபந்தனையாக இருக்கக்கூடியது இஹ்லாஸாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா ஹஜ்ஜை பற்றி சொல்லும் பொழுது கூட எப்படி சொல்கிறான், வலில்லாஹி அலன்னாஸ் ஹஜ்ஜுல் பைத்தி மனிஸ்ததா இலைஹி சபீலா. இவர்களுக்கு சக்தி இருக்கிறதோ அவர்கள் அந்த வணக்கத்தை அல்லாஹுக்காக செய்வது அவர்கள் மீது கடமை. அல்லாஹுக்காக என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். மற்றும் வருடத்திலே குறிப்பிடும் பொழுது சூரத்துல் பக்ராவிலே 196வது வசனமாக இது இடம்பெறுகிறது. அந்த ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான், வாத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லா, ஹஜ்ஜையும் உம்ராவையும் நீங்கள் அல்லாஹுக்காக பரிபூர்ணமாக நிறைவேற்றுங்கள். இதிலும் அல்லாஹு தஆலா அல்லாஹுக்காக நீங்கள் அந்த இபாதத்தை செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுகிறான். எனவே நறுமை சகோதரர்களே, ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய பல சகோதரர்கள் உலகத்தினுடைய ஆடம்பரங்களை எதிர்பார்த்து, உலகத்தினுடைய கௌரவங்களை எதிர்பார்த்து, உலகில் நம்மை ஹாஜி என்று அழைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தெல்லாம் பல சகோதரர்கள் ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். இன்னும் சில சகோதரர்கள் தனது பேருக்கு முன்னால் ஹாஜி என்று வர வேண்டும் என்பதற்காக ஹஜ் செய்யக்கூடிய நிலைகளை எல்லாம் பார்க்கிறோம். நாம் அல்லாஹுக்காக ஒரு வணக்கத்தை செய்யும் பொழுதுதான் அதற்குரிய முழுமையான
நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். அப்படி இல்லை என்றால் நாளை மறுமையில் அந்த இபாதத் புறக்கணிக்கப்பட்டுவிடும் என்ற செய்தியை நாம் முஸ்லீமிலே பார்க்கிறோம். வணக்க வழிபாடுகள் ஏற்றுக்கொள்வதற்கான நிபந்தனைகள் இஹ்லாஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிமுறையை பின்பற்றுதல். என் அருமை சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே இஹ்லாஸ் முக்கியமான நிபந்தனையாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா தனது திருமறையிலே குறிப்பிடும் பொழுது எப்படி சொல்கிறான்? இன்னும் ஒரு இடத்திலே சொல்லும் பொழுது அல்லாஹு தஆலா சொல்கிறான், குல் இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். நபியே, நீங்கள் கூறுங்கள், நிச்சயமாக எனது தொழுகை, எனது அறுத்து பலியிடுதல், நான் உயிர் வாழ்வது, எனது மரணம், இந்த அனைத்தும் அகிலத்தின் இறைச்சகனான அல்லாஹுக்காக என்று அல்லாஹு தஆலா 6வது அத்தியாயத்தினுடைய 162வது வசனமாக குறிப்பிடுகிறான். இந்த வசனத்தின் மூலம் நாம் எதை விளங்குகிறோம் என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய அனைத்து செயல்பாடுகளும் அல்லாஹுக்காக இருக்க வேண்டும். ஒரு மனிதன் உயிர் வாழ்வது, அவனது மரணம், இந்த இடைப்பட்ட காலத்தில் நடைபெறக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வும் அல்லாஹுக்காக இருக்க வேண்டும் என்பதை அந்த ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். அதே போன்று நபியுடைய சுன்னாவிலே பார்க்கிறோம், அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள், எவர் இஹ்லாஸோடு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறுகின்றாரோ அவர் சுவர்க்கம் நுழைந்து விட்டார். இந்த செய்தி புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே பதிவாகி இருக்கக்கூடிய ஒரு செய்தி. அப்படியான நறுமை சகோதரர்களே, இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு எதை தெளிவுபடுத்துகின்றன என்றால், நாம் ஒரு இபாதத்தை, ஒரு வணக்கத்தை செய்யும் பொழுது அதை நாம் அந்த அல்லாஹுக்காக என்ற தூய்மையான எண்ணத்தோடு அதை நிறைவேற்ற வேண்டும். இரண்டாவதாக நாம் காணுகின்ற விடயம், அந்த இபாதத்தை அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்மாதிரியை கொண்டு, அந்த நபியுடைய சுன்னாவை பின்பற்றி நாம் அந்த வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். இது இரண்டாவது நிபந்தனையாக இருக்கிறது. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வாழ்நாளில் ஒரே ஒரு ஹஜ்ஜை தான் நிறைவேற்றினார்கள். அந்த ஹஜ்ஜில் கூட நபி அவர்கள் குறிப்பிட்டார்கள், ஹுது அன்னி மனாசிக்கக்கும், என்னிடமிருந்தே நீங்கள் வணக்க வழிபாடுகளை எடுத்துக்கொள்ளுங்கள், இந்த ஹஜ்ஜுடைய கிரியை முறைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். அப்படியானால் நாம் அந்த இபாதத், வணக்க வழிபாடு நபியுடைய சுன்னாவை பின்பற்றியதாக செய்யும் பொழுதுதான் அது அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிடும் பொழுது 59வது அத்தியாயத்தினுடைய 7வது வசனமாக குறிப்பிடுகிறான், வமா ஆதாக்கும் உர் ரசூல் ஃபஹுதூஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபந்தஹு, உங்கள் தூதர், அந்த இறை தூதர் உங்களுக்கு எதை கொண்டு வந்து தந்தாரோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், எதை விட்டு அவர் உங்களை தடுத்தாரோ அதிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எதை தந்தார்களோ அதை நமக்கு கண்மூடி பின்பற்ற முடியும், எதை விட்டு அவர்கள் நம்மை தடுத்தார்களோ அதை விட்டு நமக்கு முழுமையாக நாம் விலகிக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். இந்த வசனத்தினூடாக நாம் ஒவ்வொரு விடயத்திலும் நபியுடைய சுன்னாவை பின்பற்ற வேண்டும் என்ற முக்கியத்துவத்தை சொல்லக்கூடிய ஒரு வசனமாக இந்த வசனம் அமைந்திருக்கிறது. அதே போன்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், இவர் நமது விஷயத்தில் நாம் ஏவாத ஒன்றை புதிதாக மார்க்கத்திலே ஏற்படுத்தி செய்கின்றாரோ அது நிராகரிக்கப்படும், அது முழுமையாக நிராகரிக்கப்பட்டுவிடும். ஒருவர் எவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியில் பல லட்சங்களை செலவழித்து பல சிரமங்களுக்கு, தியாகங்களுக்கு மத்தியிலே அவர் செய்தாலும் அது அல்லாஹுவிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அப்படியான நறுமை சகோதரர்களே, பல லட்சங்களை செலவழித்து ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய நண்பர்களே, நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம், நான் செய்யக்கூடிய இந்த வணக்கம் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற விதத்திலே அமைந்திருக்கிறதா, இதை நான் அந்த முறையிலே அமைத்து கொண்டிருக்கின்றேனா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அதற்குரிய ஒரு முயற்சியாகத்தான் இந்த முயற்சியும் இருக்கிறது. புனித மக்கா நகரத்தின் புனித தன்மையை பேணுதல். அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், நாம் எந்த இடத்துக்கு அந்த வணக்கத்தை நிறைவேற்ற செல்கின்றோமோ அந்த இடத்தினுடைய புனிதத்துவம், அந்த இடத்தினுடைய சிறப்பு. ஏனென்றால் பல சகோதரர்கள் அந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை, உம்ராவுடைய வணக்கத்தை நிறைவேற்ற செல்லக்கூடிய பல சகோதரர்களுக்கு அந்த இடத்தினுடைய புனிதத்துவம் தெரியாமல் இருக்கிறது. அந்த இடம் எந்த அளவு புனிதமிக்க இடம் என்பதை பற்றி அவர்கள் விளங்காமல் இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிடும் பொழுது 27வது அத்தியாயத்தினுடைய 91வது வசனமாக குறிப்பிடுகிறான்,
وأمرت أن أكون من المسلمين وأن أتلو القرآن. இந்த உரை எவன் கண்ணியப்படுத்தியுள்ளானோ அந்த அல்லாஹுவை வணங்குமாறு நான் கட்டளையிடப்பட்டுள்ளேன். நபியை பார்த்து அல்லாஹு தாலா சொல்லச் சொல்கிறான், எந்த ஊரை அல்லாஹு தாலா புனிதப்படுத்தியிருக்கிறானோ அந்த ஊர் புனிதப்படுத்தப்பட்டிருக்கிறது, அந்த அல்லாஹுவை நான் வணங்குமாறு தான் கட்டளையிடப்பட்டிருக்கின்றேன். எல்லா பொருட்களும் அவனுக்கே சொந்தமானவைகள், அன்றியும் அவனுக்கே முற்றிலும் வழிபட்டவனாக இருக்கும்படியும் நான் ஏவப்பட்டுள்ளேன் என்று நபியை நீங்கள் கூறுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். என் அருமை சகோதரர்களை, இப்படி நாம் குரானை புரட்டி பார்க்கின்ற பொழுது பல வசனங்கள் இந்த ஊரினுடைய சிறப்பையும் புனிதத்துவத்தையும் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அல்லாஹு தாலா இந்த ஊரின் மீது சத்தியம் செய்கின்றான். அதே போன்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இது புகாரியிலே பதிவாக இருக்கக்கூடிய செய்தி, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுடைய வெற்றியின் பொழுது எழுந்து நிற்கிறார்கள், எழுந்து நின்று பேச ஆரம்பிக்கின்றார்கள். இன் அல்லாஹ ஹர்ரம மக்கா யௌம ஹலக சமாவாத்தி வல் அர்த், அல்லாஹு தாலா இந்த மக்காவை எப்பொழுது புனிதப்படுத்தினான் தெரியுமா, வானங்கள் பூமி எப்பொழுது படைக்கப்பட்டதோ அந்த நாள் முதலே அல்லாஹு தாலா இந்த மக்காவை புனிதப்படுத்தி விட்டான். அது மறுமையுடைய நாள் வரை புனிதப்படுத்தப்பட்டிருக்கும், அதனுடைய புனிதத்துவம் அவ்வாறே இருக்கும் என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். எனக்கு முன்னரோ எனக்கு பின்னரோ யாருக்கும் இந்த இடத்தில் போர் புரிவது அனுமதிக்கப்படவில்லை. எனக்கு கூட ஒரு நாளுடைய ஒரு சில மணி நேரங்கள் தான் அனுமதிக்கப்பட்டிருந்தது. இந்த இடத்திலிருந்து வேட்டையாடுவதோ அதே போன்று அதனுடைய செடிகளை உடைப்பதோ புற்களை பிடுங்குவதோ அனுமதிக்கப்பட மாட்டாது. அதே போன்று அங்கு ஏதாவது ஒரு பொருள் விழுந்திருக்குமென்றால் அதை அறிவிப்பவரை தவிர வேறு எவரும் அதை எடுப்பதற்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அப்பொழுது அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிஃப் எழுந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், நாம் இதுகர் என்று சொல்லக்கூடிய ஒரு புல்லை நாம் பயன்படுத்துகிறோம், நமது வீட்டுக்காக உலோகப் பொருட்களுக்காக பயன்படுத்தக்கூடியது இருக்கிறது, இந்த விடயத்தில் நமக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்கும் பொழுது நபி அவர்கள் மௌனமாக இருந்துவிட்டு இதுகரை தவிர என்று சொல்கிறார்கள், அது அனுமதிக்கப்பட்டது என்று சொல்கிறார்கள். எனவே இந்த செய்தியை நான் ஏன் உங்களுக்கு குறிப்பிட்டேன் என்று சொன்னால், நாம் செல்லக்கூடிய இடம் அந்த அளவு புனிதமிக்க ஒரு இடமாக இருக்கிறது, அல்லாஹுவால் புனிதப்படுத்தப்பட்ட ஒரு இடமாக இருக்கிறது. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனுடைய புனிதத்துவத்தை பாதுகாத்திருக்கிறார்கள், சஹாபாக்கள் அதனுடைய புனிதத்துவத்தை பாதுகாத்தார்கள். நாம் அந்த இடத்துக்கு செல்லும் பொழுது அதனுடைய புனிதத்துவத்தையும் நாம் விளங்கியவர்களாக அந்த இடத்துக்கு நாம் செல்ல வேண்டும். ஹஜ்ஜின் வகைகள். அடுத்ததாக என் அருமை சகோதரர்களே, இந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தில் வணக்கத்தை செய்யக்கூடிய நாம் இந்த ஹஜ்ஜை மூன்று முறையாக ஒருவருக்கு இந்த வணக்கத்தை நிறைவேற்ற முடியும். அதில் முதலாவதாக நமக்கு குறிப்பிட முடியும் தமத்து, இரண்டாவதாக திரானை குறிப்பிட முடியும், மூன்றாவதாக நமக்கு இஃப்ராதை குறிப்பிட முடியும். இந்த மூன்று முறையிலே ஒருவருக்கு ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நிறைவேற்றலாம். இந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நிறைவேற்ற செல்லக்கூடிய சகோதரர்கள் இஹ்ராமுடைய ஆடையை அவர்கள் அணிவார்கள். அந்த இஹ்ராமுடைய ஆடையை அணிவதற்கு முன்னால் செய்ய வேண்டிய பல சுன்னத்துக்கள் இருக்கின்றன. அந்த சுன்னத்துக்களிலே முதலாவதாக நகங்களை வெட்டுதல், அதேபோன்று அக்குள் முடிகளை களைதல், மறைவிடத்தின் முடிகளை களைதல், இஹ்ராமிக்காக குளித்தல், மணம் பூசிக்கொள்ளுதல், உடையில் அல்ல உடம்பில் மாத்திரம், தலைமுடிக்கும் தாடி மயிர்களுக்கும் மணம் பூசுவதுதான் சிறப்பாக இருக்கிறது. அதேபோன்று ஆறாவதாக இஹ்ராம் ஆடை ஆண்களுக்கு வெண்மையாக இருத்தல். இந்த சுன்னாக்களை எல்லாம் ஒருவர் இஹ்ராம் ஆடை அணிவதற்கு முன்பு கவனிக்க வேண்டிய சுன்னாக்களாக இருக்கின்றன. இஹ்ராம் அணிந்து நியத்து வைக்கும் எல்லைகள். அதே போன்ற நர்மை சகோதரர்களை, தாய்மார்களே, இஹ்ராமை அணிந்து
நியத்து வைப்பதற்கு அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லைகளை வகுத்து தந்திருக்கிறார்கள். அந்த எல்லைகளில் தான் ஒருவர் ஹஜ்ஜிக்காகவோ உம்ராவுக்காகவோ அந்த இஹ்ராமை அணிந்து நியத்து வைக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இஹ்ராம் அணிந்து நியத்து வைக்கக்கூடிய எல்லைகளை நாம் பார்க்கும் பொழுது, கர்னுல் மனாசில், இதை சைருல் கபீர் என்றும் அழைப்பார்கள். இது தாயிஃபுக்கு சமீபமாக இருக்கக்கூடிய ஒரு இடம். இது நஜித் வாசிகளினதும் அவ்வழியாக வரக்கூடியவர்கள், ரியாதை சார்ந்தவர்கள், ஜுபைலை சார்ந்தவர்கள், தம்மாமை சார்ந்தவர்கள், அந்த வழியாக வரக்கூடிய அனைவருடைய எல்லையாக அந்த எல்லை இருக்கிறது. இது ஒரு மக்காவுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய ஒரு மலையினுடைய பெயராக இருக்கிறது. இது மக்காவிலிருந்து சுமார் 95 கிலோமீட்டர் தொலைவிலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு இடம். இரண்டாவதாக எலம்லம், இது மக்காவிலிருந்து சுமார் 60 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஜித்தா பகுதியில் அமைந்துள்ள சாதியா என்று சொல்லக்கூடிய ஒரு இடம். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளிலிருந்து வருபவர்களுக்கும் இவ்வழியாக வருபவர்களுக்கும் இதுதான் எல்லையாக இருக்கின்றது. இஹ்ராம் அணிந்து ஹஜ்ஜிக்காக உம்ராவுக்காக நியத்து வைக்கக்கூடிய எல்லையாக இருக்கிறது. அதேபோன்று துல் ஹுலைஃபா, இது மதீனா அல் முனவராவுக்கு சமீபமாக உள்ள ஒரு இடம். இதற்கு அபியார் அலி என்றும் சொல்லப்படுகிறது. இது மதீனாவாசிகளுக்கும் இவ்வழியாக வரக்கூடியவர்களுக்கும் உரிய எல்லை. இது மக்காவுக்கு தெற்கே சுமார் 450 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு இடம். அதேபோன்று அல் ஜுஹ்ஃபா, இது சிரியாவாசிகளுக்கும் இவ்வழியாக வருபவர்களுக்குரிய எல்லை. இது மக்காவுக்கு வடக்கே சுமார் 187 கிலோமீட்டர் தொலைவிலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு இடம். அதேபோன்று தாத்துல் இருக், இது இராக் வாசிகளது எல்லையாக, அதேபோன்று இவ்வழியாக வரக்கூடியவருடைய எல்லையாக இது இருக்கிறது. மக்காவாசிகளை பொறுத்தவரையில் அவர்கள் மக்காவிலேயே இஹ்ராம் அணிந்து நியத்து வைப்பார்கள். அதேபோன்று இந்த எல்லைக்குள் இருப்பவர்கள், எல்லைகளுக்கு உள்ளே இருப்பவர்கள், அவர்கள் இருக்கக்கூடிய இடங்களிலே இஹ்ராம் அணிந்து அவர்கள் ஹஜ்ஜுக்காக உம்ராவுக்காக நியத்து வைப்பார்கள். இங்கே கவனிக்க வேண்டிய இன்னும் ஒரு விடயம் என்னவென்றால், அதாவது விமானத்திலே பயணம் செய்து ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவர்கள், கடல் மார்க்கமாக வரக்கூடியவர்கள், இவர்களெல்லாம் அவர்கள் அந்த எல்லைகளை நெருங்குகின்ற பொழுது, எல்லைகளை அண்மிக்கின்ற பொழுது அவர்களுக்கு சொல்லப்படும், இப்பொழுது நீங்கள் இஹ்ராமுக்கான எல்லையை, இஹ்ராம் அணிந்து நியத்து வைக்கக்கூடிய அந்த எல்லையை நீங்கள் கடந்து கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் நியத்து வைக்க வேண்டும் என்று அங்கே சொல்லப்படும். அந்த நேரத்தில் ஒருவர் அவர் ஹஜ்ஜுக்காக உம்ராவுக்காக நியத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். இஹ்ராமுடைய ஆடையை பொறுத்தவரையிலே அவருக்கு அந்த இஹ்ராமுடைய ஆடையை வீட்டிலிருந்தே அணிந்து கொண்டு வர முடியும். வீட்டிலிருந்தே அதை அணிந்து கொண்டு வரலாம், அல்லது அவர் பிரயாணம் செய்யக்கூடிய அது கப்பலாக இருக்கலாம், விமானமாக இருக்கலாம், அதிலிருந்து கூட அதை அணிந்து கொண்டு அந்த இடம் வருகின்ற பொழுது அவர் நியத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். இது எல்லைகள் சம்பந்தமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த எல்லைகளை வகுத்து தந்திருக்கிறார்கள். இந்த எல்லைகளில் நாம் இஹ்ராம் அணிந்து நியத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். இஹ்ராம் அணிந்து நியத் வைப்பதற்கு முன், அடுத்ததாக ஒருவர் இஹ்ராமை அணிந்து நியத்து வைப்பதற்கு முன்னால், நாம் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போன்று அவர் குளித்து, அதேபோன்று வாசனை திரவியங்களை அவர் பூசியவராக, அந்த ஹஜ்ஜுக்காக உம்ராவுக்காக அவர் நியத்தை வைத்துக் கொள்வார், நியத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். நியத்தை அவர் எப்படி வைப்பார் என்று சொன்னால், நியத் வைக்கும் முறை, நாம் ஆரம்பத்திலே பார்த்தது போன்று ஹஜ்ஜை நமக்கு மூன்று வகையாக ஹஜ்ஜை செய்ய முடியும். அது தமத்து, கிரான், இஃப்ராத் என்று பார்த்தோம். அவர் எந்த முறையிலே ஹஜ்ஜை செய்கின்றாரோ அந்த வகையிலே அந்த நியத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஒருவர் தமத்துவ முறையிலே ஹஜ் செய்கின்றார் என்றால்,
அவர் அந்த தமத்து முறையிலே ஹஜ் செய்வதற்காக நியத்தை வைத்துக் கொள்வார். அல்லாஹுக்காக செய்வதாக நியத்தை வைத்து விட்டு லப்பைக உம்ரதம் முத்தமத்தியம் பிஹா இலல் ஹஜ், ஹஜ்ஜை உம்ராவையும் சேர்த்து நியத்து வைத்தவனாக உனது ஆலயத்துக்கு உனது அழைப்பு ஏற்று நான் வந்துவிட்டேன் என்ற அடிப்படையிலே ஒருவர் நியத்து வைப்பார். அல்லது கரான் மாத்திரம் செய்யக்கூடிய ஒருவர், கரானை மாத்திரம் செய்யக்கூடிய ஒருவர் லப்பைக்க ஹஜ்ஜன் வ உம்ரதன், ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து நியத்து வைத்தவனாக உன் சமூகம் வந்துவிட்டேன் என்று அவர் சொல்வார். அதே போன்று இஃப்ராத் முறையிலே ஹஜ் செய்யக்கூடியவர்கள் லப்பைக்க ஹஜ்ஜன் என்று சொல்லியவராக, ஹஜ்ஜை மாத்திரம் நியத்தை வைத்தவனாக உன் சமூகம் வந்துவிட்டேன் என்று அவர் வாயால் மொழிவார். நியத்தை மனதால் வைத்து இந்த வார்த்தைகளை வாயால் மொழிவார். எனவே நறுமை சகோதரர்களே, இந்த அடிப்படையிலே தான் நியத்தை ஒருவர் அமைத்து கொள்ள வேண்டும். இந்த இஹ்ராம் ஆடை அணிந்து நியத்து வைத்ததற்கு பின்னால் இஹ்ராமிற்கு பின் செய்ய வேண்டிய சுன்னத்துகள். இஹ்ராம் ஆடையை அணிந்து ஒருவர் நியத்து வைத்ததற்கு பின்னால் கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விடயங்கள், சுன்னாக்கள் இருக்கின்றன. நறுமை சகோதரர்கள், நாம் நினைத்துவிடக்கூடாது, இஹ்ராம் என்பது ஆடைக்கு சொல்லக்கூடிய ஒரு பெயர் அல்ல. இஹ்ராம் என்பதை பொறுத்தவரையில் ஒரு குறிப்பிட்ட வணக்கத்துக்குள் நாம் நுழைகின்றோம். ஒரு குறிப்பிட்ட வணக்கத்துக்குள், அது ஹஜ் உம்ரா, இந்த ஒரு குறிப்பிட்ட வணக்கத்துக்குள் நுழைவதற்குத்தான் இஹ்ராம் என்று சொல்லப்படும். இந்த ஆடைக்கு, இந்த இரண்டு துணிகளுக்கு சொல்லக்கூடிய பேரல்ல. ஒருவர் இஹ்ராம் ஆடை அணிந்து அவர் நியத்து வைப்பதற்கு முன்பு அவருக்கு அனைத்தும் அனுமதிக்கப்படும். எப்பொழுது ஹஜ்ஜுக்காக உம்ராவுக்காக நியத்து வைத்து விட்டாரோ அதற்கு பிறகுதான் அங்கு அனைத்தும் தடுக்கப்படுகிறது. என் அருமை சகோதரர்களை, இஹ்ராம் ஆடை அணிந்ததற்கு பிறகு கவனிக்க வேண்டிய சுன்னத்துக்களை பொறுத்தவரையில் தல்பியா சொல்லுதல். ஆண்கள் இந்த தல்பியாவை சப்தமிட்டு சொல்ல வேண்டும். ஆண்களை பொறுத்தவரையில் ஆண்கள் இந்த தல்பியாவை சப்தமிட்டு சொல்ல வேண்டும். அதேபோன்று பெண்களை பொறுத்தவரையில் பெண்கள் இதை மௌனமாக தங்களுக்குள் இதை சொல்லிக் கொள்ள வேண்டும். இந்த தல்பியாவுடைய முறையை பொறுத்தவரையில் லப்பைக், அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன்னிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக், இப்படி ஒருவர் தல்பியாவை சப்தமிட்டு ஆண்கள் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். இந்த தல்பியாவினுடைய சிறப்பை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், திருமிதியில் ஒரு ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியிடத்திலே ஹஜ்ஜிலே மிகச் சிறந்தது எது என்று கேட்ட பொழுது நபி அவர்கள் சொல்கிறார்கள், தல்பியாவை உரத்து சொல்வது, தல்பியாவை சப்தமிட்டு சொல்வது ஹஜ்ஜிலே சிறந்த ஒரு காரியம் என்று சொல்கிறார்கள். அதே போன்று ஒட்டகத்தை அறுத்து பலியிடுவதும் ஹஜ்ஜிலே ஒரு சிறந்த காரியம் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். இந்த செய்தியை நாம் திருமீதியிலே பார்க்கிறோம். அதே போன்று இன்னும் ஒரு செய்தி பதிவாக இருக்கிறது. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஜிப்ரீல் என்னிடத்திலே வந்தார், வந்து எனக்கு கட்டளையிட்டார், உங்கள் தோழர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், அவர்கள் தல்பியாவின் பொழுது தங்கள் சப்தத்தை உயர்த்துமாறு உங்கள் தோழர்களுக்கு சொல்லுங்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இந்த செய்தியை நாம் திருமீதியிலே பார்க்கிறோம். எனவே இந்த அடிப்படையிலே தல்பியாவை ஆண்கள் சப்தமிட்டு சொல்ல வேண்டும். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன்னிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக், நாயனே
உன் அழைப்பை ஏற்று வந்துவிட்டேன். நாயனே, உன் அழைப்பை ஏற்று உன் சமூகம் வந்துவிட்டேன். நாயனே, உனக்கு நிகராக எவரும் இல்லை, உனக்கு இணையாக எதுவும் இல்லை. நாயனே, உன்னிடமே வந்துவிட்டேன். நிச்சயமாக புகழ், அருள், ஆட்சி அனைத்தும் உனக்கே உரியன, உனக்கு யாதொரு இணையும் இல்லை. இப்படி ஒருவர் தல்பியாவை தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். தல்பியாவை தொடர்ச்சியாக தவாஃபை ஆரம்பிக்கின்ற வரை, தவாஃபை ஆரம்பிக்கின்ற வரை ஒருவர் தல்பியாவை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இது ஒருவர் எஹ்ராமுடைய ஆடை அணிந்ததற்கு பிறகு கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு சுன்னாவாக இருக்கின்றது. அதேபோன்று இஹ்ராமுக்கு பிறகு செய்ய வேண்டிய சுன்னத்துக்களில் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை முத்தமிடுதல். ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை முத்தமிடுவதும் ஒரு சுன்னாவாக இருக்கிறது. அதற்கு முடியாதவர்கள் அதன்பால் சைகை செய்தல், இதுவும் தவா இஹ்ராம் அணிந்ததன் பிறகு செய்ய வேண்டிய சுன்னாக்களிலே ஒன்றாக இருக்கிறது. மூன்றாவதாக தவாஃபின் பொழுது, உம்ராவுக்கான தவாஃப், தவாஃபுல் குதும். நாம் மேலே போட்டிருக்கும் இஹ்ராம் துணியில் ஒரு பகுதியை வலது புஜத்துக்கு கீழிட்டு இடது புஜத்தை மேல் போட்டு கொள்ள வேண்டும். அதாவது வலது புஜம் திறந்திருக்க வேண்டும். இதற்கு அல் இல்திபா என்று சொல்லப்படும். தவாஃப் செய்த பின் மகாம் இப்ராஹிம் பின்னால் இருந்து இரண்டு ரகாத் சுன்னத்துக்களை தொழுவது, இதுவும் இஹ்ராம் அணிந்ததன் பிறகு கவனிக்க வேண்டிய சுன்னாவாக இருக்கிறது. அதேபோன்று ஐந்தாவதாக தவாஃபின் போது முதல் மூன்று சுற்றிலும் நடையில் வேகமாக நடந்தும் பாதங்களை நெருக்கி வைத்தும் நடத்தல், இதற்கு அர்ரமத் என்று சொல்லப்படும். தவாஃபை முடித்து கொண்டு ஜம்சம் நீர் அருந்துதல், இதுவும் சுன்னாவாக இருக்கிறது. ஏழாவதாக சாய் செய்வதற்கு முன் முடிமாயின் மீண்டும் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை முத்தமிடுதல். இந்த அனைத்தும் ஒருவர் இஹ்ராம் அணிந்து உம்ராவுக்காக ஹஜ்ஜுக்காக நியத்து வைத்ததன் பிறகு கவனிக்க வேண்டிய சுன்னாக்களாக இருக்கின்றன. எனவே என் அருமை சகோதரர்களே, இந்த அடிப்படையிலே நாம் இந்த சுன்னாக்களை கவனிக்கக்கூடியவர்களாக, இந்த சுன்னாக்களை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இஹ்ராமிற்கு பின் செய்யக்கூடாதவைகள், அடுத்ததாக நாம் கவனிக்க வேண்டியவை என்னவென்றால், இஹ்ராம் அணிந்து நியத்து வைத்ததன் பின் தடுக்கப்பட்டவைகள், மீசை களைதல், அதேபோன்று தலைமுடிகளை வெட்டுதல், நகங்களை வெட்டுதல், அதேபோன்று மனம் உடலிலோ ஏனைய பகுதிகளிலோ மனம் பொசிக்கொள்ளுதல், அதேபோன்று பெண்களை பொறுத்தவரையில் பெண்கள் முகங்களை மூடியிருத்தல், தங்கள் கைகளை மறைத்திருத்தல், திருமண ஒப்பந்தம் செய்தல், முத்தமிடுதல், உடலுறவில் ஈடுபடுதல், இந்த அனைத்தும் தடுக்கப்பட்டவைகளாக இஹ்ராம் ஆடை அணிந்து நியத்து வைத்ததன் பிறகு தடுக்கப்பட்ட செயல்களாக இருக்கின்றன. அதேபோன்று ஆண்களை பொறுத்தவரையில் ஆண்கள் தலையை மூடுதல், ஆண்கள் தலையை மூடுவது முழுமையாக தடுக்கப்பட்டிருக்கிறது. குடை, அதேபோன்று வாகனம், தங்கள் பொதிகளை சுமப்பதன் மூலம் ஏற்படுகின்ற அந்த மறைத்தல் தடுக்கப்பட்டதல்ல, மாறாக ஆடைகள் மூலமாக தொப்பி அல்லது இஹ்ராம் ஆடை இவைகள் மூலமாக தலையை மூடுவது தடுக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று ஆண்களை பொறுத்தவரையில் தைத்த ஆடைகள் அணிவது தடுக்கப்பட்டிருக்கிறது, தலையை மறைத்தல், அதேபோன்று உள்ளாடைகளை அணிதல், பெனியன் போன்றவைகள் இவைகளை அணிதல், இந்த அனைத்தும் தடுக்கப்பட்டதாக, அதேபோன்று தங்கள் கரண்டை கால் உட்பட அனைத்தும் மறைக்கப்பட்ட விதத்தில் அணிதல், செருப்பு
அதே போன்று மோதிரம், கை கடிகாரம் இவைகள், பெல்ட் போன்றவைகள் அனுமதிக்கப்பட்டவைகளாக இருக்கின்றன, அவைகள் தடையில்லை. அதே போன்று ஹிராம் ஆடையிலே ஏதாவது அழுக்குகள் படிந்திருக்கும் என்று சொன்னால் அதற்கு மாற்றமாக வேறொரு ஹிராம் துணியை மாற்றிக்கொள்வதில் எந்த தடையும் இல்லை. எனவே இந்த அடிப்படையிலே நாம் இஹ்ராமுக்கு பிறகு தடுக்கப்பட்டவைகளை செய்யாமல் நாம் இருக்க வேண்டும். அதே போன்று வேட்டையாடுதல், வேட்டையாடுதல் தடுக்கப்பட்டதாக இருக்கிறது. அதே போன்று அந்த புனிதமிக்க எல்லையில் அங்கு இருக்கக்கூடிய புல்லுகளை களைதல், அதே போன்று மரங்களுடைய அதே போன்று கொத்துக்களை வெட்டுதல், இப்படியானவைகள் அனைத்தும் தடுக்கப்பட்ட காரியங்களாக. தவாஃப், காபாவை வலம் வருதல். அடுத்ததாக ஒருவர் காபாவை வலம் வரக்கூடிய தவாஃப் என்ற இபாதத்தை செய்ய வேண்டும். இது ஒருவர் இஹ்ராம் அணிந்து நியத்து வைத்ததன் பிறகு, அவர் காபா என்ற ஆலயத்தை நோக்கி வந்ததன் பிறகு செய்கின்ற வணக்கமாக இருக்கின்றது. நாம் பார்க்கிறோம், மஸ்ஜிதுல் ஹராமுக்குள் ஒருவர் நுழையும் பொழுது, மஸ்ஜிதுல் ஹராமுக்குள் ஒருவர் நுழையும் பொழுது வலது காலை வைத்து நுழைய வேண்டும். விசேஷமான இந்த துவாவும் இல்லை. நாம் ஏனைய பள்ளிகளுக்கு நுழையும் பொழுது ஓதுகின்ற துவாவையே ஓதிக்கொள்ளலாம். அல்லாஹ் மஃப்தஹலி அபுவாப ரஹ்மதிக் என்ற துவாவை ஒருவருக்கு ஓதிக்கொள்ள முடியும். அந்த துவாவை அதே போன்று அவுது பில்லாஹில் அலீம் அபிஜிஹில் கரீம் சுல்தானிஹில் கதீம் மினஷேத்தானில் ரஜீம் பிஸ்மில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா அல்லாஹ் மஃப்தஹலி அபுவாப ரஹ்மதிக் என்ற இந்த துவாக்களையே, இதெல்லாம் ஹதீஸ்களில் வந்திருக்கின்றன. இந்த பிரார்த்தனைகளை ஓதிக்கொள்ள முடியும். விசேஷமான எந்த ஒரு துவாவோ பிரார்த்தனையோ நபி அவர்கள் நமக்கு கற்றுத்தரவில்லை. எனவே அந்த அடிப்படையிலே நாம் ஏனைய பள்ளிகளுக்குள் நுழையும் பொழுது எந்த ஒழுங்குகளை கடைபிடிப்போமோ அந்த ஒழுங்குகளை கடைபிடித்தவர்களாக, நமது வலது காலை வைத்தவர்களாக நாம் அந்த ஆலயத்துக்குள், மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்லக்கூடிய ஆலயத்துக்குள் நாம் நுழைய வேண்டும். எனவே இந்த துவாக்களை நாம் மரணமிட்டு கொள்ள வேண்டும். அந்த துவாக்களை நாம் படித்து கொள்ள வேண்டும். அதே போன்று அதற்கு பிறகு ஒருவர் தவாஃபை ஆரம்பிப்பார். தவாஃபை ஆரம்பிக்கின்ற பொழுது அவரது வலது புஜம் திறந்திருக்க வேண்டும். தவாஃப் முழுவதும் வலது புஜம் திறந்திருக்க வேண்டும். வலது புஜம் திறந்து அதே போன்று ஹஜ்ரல் அஸ்வத் என்ற கல்லுக்கு நேராக இருந்து தனது வலது கையால் சைகை செய்தவராக, பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லியவராக அவர் தவாஃபை ஆரம்பிப்பார். அந்த தவாஃபின் பொழுது முதல் மூன்று சுற்றுகளில் வேகமாக, கொஞ்சம் கால்களை நெருக்கி வைத்து வேகமாக ஓட வேண்டும். உடலை குலுக்கிய நிலையிலே ஓட வேண்டும். இதற்கு ரமல் என்று சொல்லப்படும். இது முதல் மூன்று சுற்றுக்களில் மாத்திரம். அடுத்ததாக
ஹஜருல் அஸ்வதை பொறுத்தவரையில் அந்த ஹஜருல் அஸ்வத் கல்லை ஒருவருக்கு தொட முடியாவிட்டால் அதை பிறருக்கு கஷ்டத்தை சிரமத்தை ஏற்படுத்தி தொடுவதற்கு முயலக்கூடாது. அதை நமக்கு தொட முடியாவிட்டால் அதன்பால் சைகை செய்வது போதுமான ஒன்றாக இருக்கிறது. அதே போன்று நாம் கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், அந்த ருக்னுல் யமானி என்று சொல்லக்கூடிய இடம், ஹஜருல் அஸ்வத், அந்த இரண்டுக்கும் மத்தியிலே ஒருவர் வரும் பொழுது ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனத்தன் வஃபில் ஆஹ்ரத் ஹசனத்தன் ஒகினாதா பின்னர் துவாய் ஓதிக்கொள்ள வேண்டும். மறுபடியும் இரண்டாவதாக அந்த சுற்றை நாம் இரண்டாவது சுற்றை ஆரம்பிக்கின்ற பொழுதும் ஹஜருல் அஸ்வத்துக்கு நேராக வரும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? நமது வலது கையால் சைகை செய்து அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி நாம் இரண்டாவது சுற்றை ஆரம்பிக்க வேண்டும். இப்படி ஏழு சுற்றுக்கள் நாம் செய்ய வேண்டும். முதல் மூன்று சுற்றுக்கள் முடிந்ததன் பிறகு அமைதியாக மெதுவாக நடந்து ஏனைய நான்கு சுற்றுக்களை நாம் நிறைவு செய்ய வேண்டும். ஹஜருல் அஸ்வத் கல்லை பொறுத்தவரை நாம் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போன்று மக்களுக்கு சோதனை ஏற்படுத்துகின்ற கஷ்டங்கள் சிரமங்கள் ஏற்படுத்துகின்ற விதத்தில் அதை முத்தமிடுவதற்கு முயலக்கூடாது. ஹஜ் உம்ரா ஏன் எந்த வணக்கமாக இருந்தாலும் பிறருக்கு நோவினை செய்வதன் மூலமாக நாம் பிறரை நோவினை செய்து அப்படி செய்வது இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. அதே போன்று நாம் யாருக்காவது இயலாமல் கஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களை ஒரு நாட்காலிலே சுமந்து சென்று அவர்களுக்கு அந்த தவாஃபை நாம் செய்ய நிறைவேற்ற முடியும். அதே போன்று தவாஃபின் பொழுது தொழுகையுடைய நேரம் வந்துவிடும் என்று சொன்னால் நாம் தவாஃபை நிறுத்திவிட்டு தொழுகை ஆரம்பிக்க வேண்டும். அந்த தொழுகையின் பொழுது நமது புஜங்களை மூடிக்கொள்ள வேண்டும். அந்த தவாஃப் செய்கின்ற பொழுது கூட தொழுகை வந்தால் புஜங்களை மூடிக்கொள்ள வேண்டும். அந்த தொழுகை முடிந்ததன் பிறகு நாம் நமது வலது புஜத்தை திறந்தவர்களாக எந்த இடத்திலே நாம் விட்டோமோ அந்த இடத்திலிருந்தே மறுபடியும் நாம் தவாஃபை ஆரம்பிக்க வேண்டும், தவாஃபை துவங்க வேண்டும். ஒவ்வொரு சுற்றிலே நாம் பார்க்கிறோம், ஒவ்வொரு சுற்றின் பொழுதும் ஒவ்வொரு சுற்றின் நிறைவடையும் பொழுதும் ஹஜருல் அஸ்வதுக்கு முன்னால் வந்து நாம் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி நாம் நமது சுற்றை ஆரம்பிக்க வேண்டும். அடுத்ததாக இந்த தவாஃப் நிறைவடைந்த பிறகு, தவாஃபை முடித்து கொண்டதன் பிறகு ஒருவர் மகாமே இப்ராஹிமுக்கு பின்னால் இருந்து இரண்டு ரகாத்துகள் தொழுவது சுன்னாவாக இருக்கிறது. அந்த தொழுகையிலே முதலாவது ரகாத்திலே சூரத்துல் காஃபிரூனை ஒருவர் ஓதுவார். சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு பிறகு சூரத்துல் காஃபிரூனையும், இரண்டாவது ரகாத்திலே சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு பிறகு சூரத்துல் இஹ்லாஸையும் ஒருவர் ஓதுவார். மகாமே இப்ராஹிமுக்கு பின்னால் இருந்து தொழுவதற்கு ஒருவருக்கு முடியவில்லை என்றால் ஏனைய எந்த இடத்திலும் அந்த இரண்டு ரகாத்துகளை தொழுது கொள்ள முடியும். அதன் பிறகு ஒருவர் ஜம்சம் நீரை அருந்துவது சுன்னாவாக இருக்கிறது. அந்த ஜம்சம் நீரை எந்த நோக்கத்தில் ஒருவர் அருந்துகிறாரோ அந்த நோக்கத்தை அல்லாஹு தஆலா நிறைவேற்றி வைப்பதாக நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். சாய் செய்தல். அடுத்ததாக நாம் சாய் செய்தல். சாயை பொறுத்தவரையில் சாய் என்பது அதுவும் ஏழு சுற்றுக்களாக இருக்கிறது. சஃபாவிலிருந்து ஆரம்பித்து மருவாவிலே நிறைவடையும் ஒரு சுற்று. சாயை ஒருவர் ஆரம்பிக்கின்ற பொழுது முதலாவதாக என்ன செய்ய வேண்டும்? அவர் கிப்லாவை முன்னோக்கியவர்களாக கைகளை உயர்த்தி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும், தனது தேவைகளை கேட்க வேண்டும். அதே போன்று அந்த காபாவை முன்னோக்கியவராக, காபாவை பார்த்தவராகத்தான் அந்த பிரார்த்தனைகளை அவர் கேட்க வேண்டும், தனது தேவைகளை அல்லாஹ்விடத்தில் முன்வைக்க வேண்டும். அதே போன்று சாயை சஃபாவில் ஆரம்பிக்கும் பொழுது இன்ன சஃபா வல் மர்வத்தை மின் ஷாயிரில்லா, நிச்சயமாக சஃபா மர்வா என்னும் மலைகள், சஃபா மர்வா என்று சொல்லக்கூடிய இடங்கள் அல்லாஹுடைய அடையாள சின்னங்கள் உள்ளவைகள் என்ற வசனத்தை ஓத வேண்டும். அதற்கு பிறகு பின்வரும் வரக்கூடிய அந்த துஆவை, திக்ரை நாம் மூன்று முறை ஓதிக்கொள்ள வேண்டும். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு அன்ஜஸ வஅத வநஸ்ர அப்த وهزم الأحزاب وحده. சாயை ஒருவர் சஃபாவிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள், இப்பொழுது சஃபாவுடைய மலை மீது ஏறி காபாவை முன்னோக்கியவராக இரண்டு கைகளையும் உயர்த்தி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனைகளை கேட்க வேண்டும், பிரார்த்தனைகளிலே ஈடுபட வேண்டும். அல்லாஹுவின் தூதர் இந்த இடத்திலே கைகளை உயர்த்தி பிரார்த்தித்திருக்கிறார்கள். நமது தேவைகளை, அதே போன்று முஸ்லிம் உம்மத்துடைய தேவைகளை எல்லாம் நாம் பிரார்த்திக்க வேண்டும். அந்த சாய்வின் பொழுது வலது புஜம் திறந்திருப்பது என்பது ஒரு தவறான செயல். தவாஃபின் போது மாத்திரம்தான் வலது புஜம் திறந்திருக்க வேண்டும். வலது புஜங்கள், அந்த இரண்டு புஜங்களும் மூடி இருக்க வேண்டும்.
இப்பொழுது நீங்கள் பார்க்கின்றீர்கள், சஃபாவிலிருந்து மர்வாவை நோக்கி சாயி செய்கின்ற காட்சியை நீங்கள் பார்க்கின்றீர்கள். சாயின் பொழுது விசேஷமாக ஓத வேண்டிய பிரார்த்தனைகள் துவாக்கள் எதுவும் இல்லை. நமக்கு தெரிந்த துவாக்கள், நமக்கு தேவையான துவாக்களை பிரார்த்தனைகளை ஒருவருக்கு கேட்டுக்கொள்ள முடியும். அதே போன்று பச்சை நிற பல்ப் வருகின்ற பொழுது வேகமாக ஒருவர் ஆண்கள் குறிப்பாக ஓட வேண்டும், பெண்கள் அமைதியாக செல்ல வேண்டும். அடுத்த பச்சை நிற பல்ப் வரும் வரை வேகமாக ஆண்கள் ஓட வேண்டும், பெண்கள் அமைதியாக செல்ல வேண்டும். அதை அந்த இடம் வருகின்ற வந்ததன் பிறகு மெதுவாக அமைதியாகத்தான் செல்ல வேண்டும். அந்த இரண்டு பச்சை நிற பல்புகளுக்கு மத்தியில் மாத்திரம்தான் வேகமாக செல்லுது. அதற்கு பிறகு மர்வாவுக்கு சென்றதன் பிறகு மர்வாவிலும் சஃபாவிலை செய்தது போன்றே ஒருவர் கைகளை உயர்த்தி காபாவை முன்னோக்கியவராக பிரார்த்தித்துவிட்டு சஃபாவிலே ஓதப்பட்ட அந்த பிரார்த்தனைகளை அந்த திக்ரை செய்தவர்களாக மறுபடியும் மர்வாவிலிருந்து சஃபாவை நோக்கி வருதல், சஃபாவிலிருந்து மர்வாவை நோக்கி செல்லுதல் ஒரு சுற்றாக கொள்ளப்படும். அதே போன்று மர்வாவிலிருந்து சஃபாவுக்கு வருவது இரண்டாவது சுற்றாக கொள்ளப்படும். அந்த இரண்டு பச்சை நிற பல்புகளுக்கு மத்தியில் ஆண்கள் வேகமாக ஓட வேண்டும். எனவே இந்த அடிப்படையிலே நாம் சாயை செய்ய வேண்டும். சாயை பொறுத்தவரையிலே நாம் ஆரம்பத்திலே குறிப்பிட்டது போன்று சஃபாவிலிருந்து மர்வாவுக்கு வருவது ஒரு சுற்றாகவும் மர்வாவிலிருந்து சஃபாவுக்கு வருவது இரண்டாவது சுற்றாகவும் கொள்ளப்படும். இப்படி மொத்தம் ஏழு சுற்றுக்களை கொண்டதாக இந்த சாய் இருக்கிறது. சாயிலே நாம் அதாவது சப்தமிட்டு துவா செய்து ஆமீன் சொல்வதோ அல்லது குழுக்களாக இருந்து ஆமீன் சொல்வதோ இவைகள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போன்று நாம் சஃபாவுடைய மலையோ மர்வாவுடைய மலையில் ஏறும் பொழுது அந்த காபாவை நோக்கி கையை அசைக்காமல் மாறாக கைகளை உயர்த்தி பிரார்த்திப்பது என்பதுதான் நபியுடைய சுன்னாவாக இருக்கிறது. எனவே இந்த முறையிலே நாம் சாயை செய்து கொள்ள வேண்டும். இந்த சாய் என்பது ஹஜ்ஜுடைய முக்கியமான அரக்கான்களில் ஒன்றாக இருக்கிறது. இந்த சாயின் பொழுது நமக்கு விருப்பம் விரும்பிய துவாக்களை பிரார்த்தனைகளை நாம் கேட்டுக்கொள்ள முடியும். நமக்கு குர்ஆனிலிருந்து வசனங்களை அத்தியாயங்களை ஒதுக்கொள்ள முடியும். இந்த சாயை ஒருவர் முடித்து கொண்டதன் பிறகு அவர் மஸ்ஜிதுல் ஹராமை விட்டு வெளியேறுகிறார். நீங்கள் காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அவர் இடது காலை வெளியே வைத்து வெளியில் வைத்தவராக வெளியேறுகிறார். அந்த நேரத்திலே அல்லாஹும இன்னி அஸ்ஸலுக்கும் மின் ஃபதலிக்கும் ரஹ்மத்துக் என்ற துவாவை ஓதிக்கொள்ள வேண்டும். அந்த சாயை முடித்து கொண்டதன் பிறகு முடியை மலித்தல் அல்லது குறைத்தல். சாயை முடித்ததன் பிறகு தமத்து முறையில் ஹஜ் செய்யக்கூடியவர்கள் முடியை மலிக்காமல் குறைத்து கொள்வது சிறப்பாகும். ஏனென்றால் பத்தாவது நாள் மறுபடியும் முடியை மலிக்க வேண்டி இருக்கின்ற காரணத்தால் முடியை குறைத்து கொள்வது சிறப்பான ஒன்றாக இருக்கிறது. அதே போன்று கிரான் இஃப்ராத் முறையிலே ஹஜ் செய்யக்கூடியவர்கள் தொடராக அவர்கள் என்ன செய்ய வேண்டும், அவர்கள் தொடராக அந்த இஹ்ராமில் இருக்க வேண்டும். தமத்து முறையில் ஹஜ் செய்யக்கூடியவர்கள் முடியை மலித்தவுடன் அல்லது குறைத்தவுடன் அவர் இஹ்ராமை விட்டு வெளியேறுகிறார். அனைத்து விடயங்களும் அவருக்கு அனுமதிக்கப்பட்டு விடுகிறது. இவைகள் தடை செய்யப்பட்டு அந்த அனைத்தும் அனுமதிக்கப்படுகிறது. ஹஜ்ஜின் அர்கான்கள். அடுத்ததாக ஹஜ்ஜுடைய அடிப்படைகள், ஹஜ்ஜுடைய அர்கான்கள். இந்த ஹஜ்ஜுடைய அர்கான்களில் முதலாவது இஹ்ராம் அணிதல், இரண்டாவது பிறை ஒன்பதில் அரஃபாவிலே தங்குதல், மூன்றாவது தவாஃப் அல் இஃபாலா ஹஜ்ஜுக்குரிய தவாஃபை நிறைவேற்றுதல், நான்காவதாக சாய் செய்தல். இந்த நான்கும் ஹஜ்ஜுடைய அர்கான்களாக இருக்கின்றன. இவைகள் விடுபடும் பொழுது ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். ஹஜ்ஜின் வாஜிபுகள். அடுத்ததாக ஹஜ்ஜுடைய வாஜிபுகள். ஹஜ்ஜின் வாஜிபுகளிலே முதலாவது குறிப்பிட்ட எல்லையிலே இஹ்ராம் அணிதல், இரண்டாவது சூரியன் மறைகின்ற வரை அரஃபாவிலே தரித்திருத்தல், மூன்றாவது முஸ்தலிஃபாவிலே இரவிலே தங்குதல், நான்காவது ஐயாமு தஷ்ரீக் அதாவது பிறை பதினொன்று பிறை பன்னெண்டு பிறை பதிமூணு ஆகிய நாட்களிலே மினாவிலே தரித்திருத்தல், ஐந்தாவது ஜம்ராக்களிலே கல்லெறிதல் ஜம்ரத்துல் ஊலா அல்லது ஜம்ரத்து சுஹ்ரா என்று சொல்லப்படும், அடுத்ததாக இரண்டாவது ஜம்ரத்துல் வுஸ்தா, மூன்றாவது ஜம்ரத்துல் அக்கபாதாவ கடைசி ஜம்ரா, இந்த மூன்று ஜம்ராக்களிலும் கல்லெறிதல், ஆறாவது முடியை மலித்தல் அல்லது இறக்குதல், ஏழாவதாக தவாஃபுல் அல் விதா பயண தவாஃபை செய்தல்,
இந்த தவாஃபை பொறுத்தவரை மாதவிடாய் பெண்களுக்கு, பிள்ளை பெற்றுடைய பெண்களுக்கு தவாஃப் அல்விதா செய்யாமல் இருக்க முடியும். அவர்களுக்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது, அவர்கள் மீது கடமை இல்லை. அதை செய்யாவிட்டால் அவர்களுக்கு எந்த ஒரு குற்றப்பரிகாரமும் இல்லை. இவைகள் ஹஜ்ஜுடைய வாஜிபுகளாக இருக்கின்றன. இந்த ஹஜ்ஜுடைய வாஜிபுகள் விடுபடும் பொழுது, ஹஜ்ஜுடைய வாஜிபுகளில் ஏதாவது ஒன்று விடுபட்டால் அவர் அதற்காக குற்றப்பரிகாரமாக ஒரு ஆட்டை குர்பானி செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். யோமுத்தர்வியா, துல்ஹஜ் பிறை எட்டாவது நாள். அடுத்ததாக துல்ஹஜ் எட்டாவது நாள், யோமுத்தர்வியா என்று அழைக்கப்படக்கூடிய துல்ஹஜுடைய எட்டாவது நாள், ஒருவர் தமத்து முறையிலே ஹஜ் செய்யக்கூடியவர், அவர் ஹஜ்ஜுக்காக நியத்து வைக்க வேண்டும். எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்திலே இருந்து இஹ்ராம் ஆடை அணிந்தவராக ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறேன், லப்பைக்க ஹஜ்ஜன் என்று கூறியவராக அவர் நியத்து வைக்க வேண்டும். அவர் இஹ்ராமுக்கு முன் செய்ய வேண்டிய சுன்னத்துக்களை அந்த இடத்தில் அவருக்கு செய்து கொள்ள முடியும். அந்த நியத்தை வைத்ததன் பிறகு எட்டாவது நாள் அவர்கள் மினாவை நோக்கி வெளியேறுவார்கள். அந்த தமத்து முறையில் ஹஜ் செய்யக்கூடியவர்கள் இஹ்ராம் அணிவதற்கு முன்பு குளித்து கொண்டு அந்த இஹ்ராம் ஆடைகளை அணிந்து ஹஜ்ஜுக்காக, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த காட்சிகளிலே வருவது போன்று, லப்பைக்க ஹஜ்ஜன் என்று சொல்லியவராக ஹஜ்ஜுக்காக நியத்து வைப்பார். கிரான் இஃப்ராத் முறையில் ஹஜ் செய்யக்கூடியவர்கள் தொடராக இஹ்ராமிலே அவர்கள் இருப்பார்கள். அதற்கு பிறகு, அதாவது பிற எட்டிலிருந்து தல்பியாவை ஆரம்பிக்க வேண்டும். எதுவரை என்று சொன்னால், ஜம்ரத்துல் அக்கபாவிலே கல்லெறிகின்றவரை தொடர்ச்சியாக தல்பியா கூறியவராக இருக்க வேண்டும். அந்த மினாவிலே தங்கக்கூடிய நாட்களில் தொழுகைகளை பொறுத்தவரையில், அந்த உரிய நேரத்திலே லுஹருடைய தொழுகையை நான்கு ரகாத்துகளாக இருக்கக்கூடிய அந்த லுஹருடைய தொழுகை இரண்டு ரகாத்துகளாக, அதே போன்று அசருடைய தொழுகை, இஷாவுடைய தொழுகை, இந்த தொழுகை எல்லாம் உரிய நேரத்திலே சுருக்கி இரண்டு ரகாத்துகளாக தொழ வேண்டும். மஹ்ரிப் ஃபஜ்ர் போன்ற தொழுகைகளை உரிய நேரத்திலே அந்த உரிய ரகாத்துக்களை தொழுது கொள்ள வேண்டும். சுருக்கி தொழப்பட வேண்டிய தொழுகைகள் லுஹரும் அசரும் இஷாவுமாக இருக்கிறது. இந்த முறையிலே மினாவிலே ஒருவர் இருக்கக்கூடிய இந்த நாட்களிலே, மினாவில் இருக்கக்கூடிய இந்த எட்டாவது நாளிலே அவர் அதிகமாக திக்ர்கள் செய்ய வேண்டும். நாங்கள் மினாவுடைய காட்சிகளை இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த மினாவிலே தங்கக்கூடிய எட்டாவது நாளை பொறுத்தவரையில், அதில் நாம் அதிகமாக திக்ர்களில் துவாக்களிலே நாம் ஈடுபடுவது. மினாவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் ஹைஃபை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த மஸ்ஜிதுல் ஹைஃப் மினாவிலே அமைந்திருக்கிறது. மினாவிலே நாம் எந்த இடத்திலே தங்குகிறோமோ அந்த இடத்திலே தங்கியிருந்து அல் குர்ஆனை ஓதுவது, துவாக்களில் ஈடுபடுவது, திக்ர்களை செய்வது, தொழுகைகளை உரிய நேரத்திலே ஜமாஅத்தோடு நாம் நிறைவேற்றுவது, இந்த விடயங்களை நாம் கவனிக்க வேண்டும். இந்த நாட்களிலே நாம் வீணான காரியங்களை கழிக்காமல் நன்மையான காரியங்களில் நாம் இந்த நாட்களை கழிக்க வேண்டும். நாம் அல்லாஹுடைய விருந்தினராக இருக்கின்றோம். அல்லாஹ் நமது பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். மிக சிறப்பான ஒரு வணக்கத்தை செய்யக்கூடிய நேரமாக அது இருக்கிறது. எனவே அந்த நேரத்தை நாம் பயன்படுத்தியவர்களாக, அந்த நேரத்திலே அதிகமாக திக்ர்கள் துஆக்கள் செய்தவர்களாக நாம் அந்த நாட்களை கழிக்க வேண்டும். யோமு ஆரஃபா, துல்ஹஜ் பிறை ஒன்பதாவது நாள். அதற்கு பிறகு ஒன்பதாவது நாள் சுபஹுடைய தொழுகையை நாம் மினாவிலே முடித்து விட்டதன் பிறகு நாம் என்ன செய்வோம் என்று சொன்னால், அரஃபாவை நோக்கி நாம் வெளியேற வேண்டும். இந்த அரஃபாவுடைய நாளில் சூரிய உதயத்துக்கு பிறகு மினாவில் இருந்தோர் அரஃபாவை நோக்கி செல்ல வேண்டும். அரஃபாவைக்கு நாம் செல்லும் பொழுது தல்பியாவை கூறிக்கொண்டே நாம் செல்ல வேண்டும். தல்பியாவை நாம் ஆரம்பத்திலே பார்த்திருக்கின்றோம். இந்த தல்பியாவை ஆண்கள் சப்தமிட்டு சொன்னவர்களாக அரஃபாவை நோக்கி வெளியேற வேண்டும். அரஃபாவிலே இருக்கக்கூடிய அந்த மஸ்ஜிதை பொறுத்தவரையில், அந்த மஸ்ஜிதினுடைய முன்பகுதி அரஃபாவினுடைய எல்லைக்கு வெளியே இருக்கின்ற காரணத்தால், அந்த பள்ளியிலே தங்கக்கூடியவர்கள் குதுபாவுடைய உரையை கேட்டு முடித்ததன் பிறகு அவர் அந்த பள்ளியுடைய பின்பகுதிக்கு வந்துவிட வேண்டும். பள்ளியிலே போய் தொழுகைகளை முடிக்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள முடியாதவர்கள் அரஃபாவிலே எந்த இடத்திலும் தொழுகைகளை
ஜமாத்தோடு நிறைவேற்றி கொள்ள முடியும். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா முழுவதும் தங்குவதற்குரிய இடம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே அந்த இடத்திலே பள்ளியிலே தான் தங்க வேண்டும் என்ற ஒரு அவசியம் கட்டாயம் இல்லை. அது முடியாவிட்டால் வேண்டிய இடத்திலே அரஃபாவிலே தங்கிக் கொள்ள முடியும். அதே போன்று நாம் கவனிக்க வேண்டிய விடயம் என்னன்னு சொன்னால், அந்த அரஃபாவிலே தங்கி இருக்கக்கூடிய நாளிலே ஒருவர் லுஹரையும் அசரையும் ஒரு அதான் இரண்டு இகாமத்துக்களோடு நிறைவேற்ற வேண்டும். லுஹருடைய லுஹரை நான்கு ரக்காத்துக்களை இரண்டாக சுருக்கி தொழுதுவிட்டு அசரை முற்படுத்தி சேர்த்து சுருக்கி தொழ வேண்டும். இக்காமத்து கூறி அசரை அசருடைய நான்கு ரக்காத்துகளை இரண்டு ரக்காத்துகளாக லுஹரோடு முற்படுத்தி தொழ வேண்டும். சூரியன் நன்றாக மறைகின்ற வரை அரஃபாவிலே ஒருவர் தங்கி இருக்க வேண்டும். அரஃபாவுடைய நாளை பொறுத்தவரையில் அது மிகவும் சிறப்புக்குரிய ஒரு நாளாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா அதிகமாக நரகத்துக்குரியவர்களை விடுதலை செய்கின்ற ஒரு நாளாக இருக்கிறது என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா தனது அடியார்களை பற்றி பெருமையோடு வானவர்களிடம் பேசுகின்ற ஒரு நாளாக இருக்கிறது. அதே போன்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், அந்த அரஃபாவுடைய நாளிலே அதிகம் ஓத வேண்டிய திக்ர் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற திக்ரைத்தான் அதிகம் ஒரு அரஃபாவுடைய நாளிலே ஓத வேண்டிய திக்ராக இருக்கின்றது. அதே போன்ற எல்லைகள் குறிக்கப்பட்டிருக்கும் அரஃபாவுடைய ஆரம்பம் அரஃபாவுடைய முடிவு. எனவே அவைகளையும் நாம் கவனத்தில் கொண்டு நான் அரஃபாவுக்குள் தங்குகின்றேனா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அரஃபாவை பொறுத்தவரையில் நபி அவர்கள் சொன்னார்கள், அரஃபா அதாவது ஹஜ் என்பதை அரஃபாவில் தங்குவதுதான் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்தளவு முக்கியமான ஒன்றாக அது இருக்கிறது. எனவே நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும், நான் அரஃபாவுக்குள் தங்கியிருக்கின்றேனா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த அரஃபாவுடைய நாளை பொறுத்தவரையில் அந்த நாளை நாம் அதிகம் மிகவும் சிறப்புக்குரிய ஒரு நாளாக அது இருக்கின்ற காரணத்தால் நாம் துஆக்களில் பிரார்த்தனைகளில் அதிகம் அதிகம் ஈடுபட வேண்டும். கூட்டாக பிரார்த்தனைகளில் ஈடுபட்டு ஆமீன் சொல்லக்கூடிய முறையில் நபி அவர்கள் நமக்கு சொல்லித்தரவில்லை. தனித்தனியாக ஒவ்வொருவராக நாம் பிரார்த்தனைகளிலே ஈடுபட வேண்டும். அரஃபாவில் இருக்கக்கூடிய மலை மீது ஏறுவது ஒரு சிறப்பான காரியம், ஒரு புனிதமான காரியம் என்று சிலர் நினைக்கிறார்கள். அப்படி ஒன்றும் கிடையாது. அரஃபாவை பொறுத்தவரையில் முழு அரஃபாவும் தங்குவதற்குரிய இடமாக இருக்கின்றது. எனவே இந்த அடிப்படையிலே நாம் இந்த அரஃபாவிலே தங்கிவிட்டு அந்த நாளை நல்ல முறையிலே துஆக்களிலே பிரார்த்தனைகளை கழித்து அதற்கு பிறகு நாம் அரஃபாவை விட்டு வெளியேற வேண்டும். அங்கே நடக்கின்ற அந்த உரை அதை நமக்கு கேட்க முடியும் என்று சொன்னால், அந்த பள்ளிக்குள் சென்று அமர்ந்து அதை கேட்க முடியுமானால் அதை நாம் கேட்பது, அதற்கு முடியாவிட்டால் நாம் அரஃபாவிலே தங்கி திக்ருகள் துஆக்கள் பிரார்த்தனைகளிலே ஈடுபடுவது. எனவே இந்த அரஃபாவுடைய நாளிலே நாம் இப்படியான நன்மையான காரியங்களை செய்யக்கூடியவர்களாக அதிகம் அதிகம் அல்லாஹ்விடம் துஆக்களை பிரார்த்தனைகளை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அந்த நாளை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சூரியன் நன்றாக மறைகின்ற வரை அரஃபாவிலே தங்கிவிட்டு சூரியன் மறைந்ததன் பிறகு மக்ரிபை அரஃபாவிலே தொழாமல் அரஃபாவை விட்டு முஸ்தலிஃபாவை நோக்கி வெளியேற வேண்டும். முஸ்தலிஃபாவை நோக்கி நாம் வெளியேறுகின்ற பொழுதும் தல்பியாக்களை சொன்னவர்களாக, ஆண்கள் சப்தமிட்டு தல்பியா சொன்னவர்களாக வெளியேற வேண்டும். நாம் அந்த காட்சிகளை இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே முழுமையாக சூரியன் மறைந்ததன் பிறகு அரஃபாவிலிருந்து ஒருவர் முஸ்தலிஃபாவை நோக்கி வெளியேற வேண்டும். சூரியன் மறைவதற்கு முன்னர் ஒருவர் அரஃபாவை விட்டு வெளியேறக்கூடாது. அது நாம் பார்த்தோம் ஹஜ்ஜுடைய வாஜிபுகளில் ஒன்றாக இருக்கிறது. சூரியன் மறைந்ததும் முஸ்தலிஃபாவை நோக்கி புறப்படுதல், சூரியன் முழுமையாக மறைந்ததும் ஒருவர் அரஃபாவிலிருந்து மகரிபுடைய தொழுகை அங்கு தொழாமல் முஸ்தலிஃபாவை நோக்கி வெளியேற வேண்டும். தல்பியாவை ஆண்கள் சப்தமிட்டு கூறியவர்களாக முஸ்தலிஃபாவை நோக்கி வர வேண்டும். வரும்பொழுது பிறருக்கு இடையூறு இல்லாமல் அமைதியாக முஸ்தலிஃபாவை நோக்கி வந்ததன் பின்னால் மகரிபுடைய தொழுகையை அதான் இகாமத்து சொல்லி மகரிபுடைய தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். அதற்கு பிறகு
இகாமத் சொல்லி இஷாவுடைய தொழுகையை இரண்டு ரகாத்துகளாக சுருக்கி நிறைவேற்ற வேண்டும். தொழுகையை நிறைவேற்றுவதற்கு முன்னர் கற்களை அங்கு பொறுக்குவதென்பது நபியுடைய சுன்னாவுக்கு முரணான ஒரு விடயமாக இருக்கிறது. முதலாவது ஒருவர் முஸ்தலிஃபாவுக்கு சென்றவுடன் செய்ய வேண்டிய காரியம் மகரிபுடைய தொழுகையையும் இஷாவுடைய தொழுகையையும் நிறைவேற்ற வேண்டும். இந்த தொழுகைகளை நிறைவேற்றியதன் பின்னால் அவர்கள் தூங்கச் செல்ல வேண்டும். தூங்க வேண்டும். அமைதியாக தூங்கிவிட்டதன் பிறகு அதிகாலையிலே எழுந்து ஃபஜ்ருடைய தொழுகையை ஃபஜ்ருடைய அதானுக்கு பிறகு நிறைவேற்ற வேண்டும். ஒரு சிலர் செய்வது போன்று ஃபஜ்ருடைய நேரம் வருவதற்கு முன்னர் அங்கு ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு வெளியேறுவது என்பது தவறான ஒரு செயலாக இருக்கிறது. மினாவை நோக்கி வெளியேற வேண்டும். அது பத்தாவது நாளாக இருக்கிறது. சூரியன் உதிப்பதற்கு முன்னர் ஒருவர் மினாவை நோக்கி வெளியேறிவிட வேண்டும். பெண்களை பொறுத்தவரையில், பலவீனர்கள் பெண்கள் இவர்களை பொறுத்தவரையில் இரவின் பிற்பகுதியிலே மினாவை நோக்கி வெளியேறுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த வரக்கூடிய வழியிலே ஒருவருக்கு கற்களை பொறுக்கிக் கொள்ள முடியும். அந்த கற்களை பொறுத்தவரையில் பெரும் பெரும் கற்களாக இல்லாமல், அதே போன்று சிறிய சிறிய கற்களாக இல்லாமல், நீங்கள் பார்ப்பது போன்று சாதாரணமான கற்களை பொறுக்கிக் கொள்ள வேண்டும். அந்த கற்களை பொறுக்கிக் கொண்டு ஒருவர் பத்தாவது நாள், அதாவது யோமு நகர் என்று சொல்லக்கூடிய அந்த பெருநாளுடைய தினம், சூரிய உதயத்துக்கு பிறகு ஜம்ரா அல் அகபா என்று சொல்லக்கூடிய ஜம்ராவிலே கல்லெறிய வேண்டும். கல்லெறியக்கூடிய அந்த நேரத்திலே அவர் தல்பியா கூறுவதை நிறுத்திவிட வேண்டும். அதற்கு பிறகு தொடர்ச்சியாக தக்பீர் தான் அவர் கூற வேண்டும். இந்த ஜம்ராக்களிலே கல்லெறிகின்ற பொழுது ஒவ்வொரு கல்லை எறியும் பொழுதும் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு கல்லை எறியும் பொழுதும் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொல்ல வேண்டும். அந்த ஜம்ரத்துல் அகபாவிலே கல்லெறியும் பொழுது மக்கா இடதுபுறமாகவும் மினா வலதுபுறமாகவும் இருக்கின்ற நிலையிலே கற்களை எரிய வேண்டும். கற்கள் எரியும் பொழுது ஒருவர், அதாவது ஷைத்தானுக்கு எரிவதாக நினைத்து கொண்டல்லாமல், நபியுடைய சுன்னாவை பின்பற்றுகின்ற எண்ணத்திலே அந்த கற்களை எரிய வேண்டும். அந்த கற்களை எரிகின்ற பொழுது நாம் பிறருக்கு நோவினை செய்வதோ, பிறருக்கு நோவினை ஏற்படுத்துகின்ற விதத்தில் அந்த இடத்திலே நாம் நடந்து கொள்வதோ கூடாது. செருப்புகளால் எறிவதோ அல்லது ஏனைய பொருட்களால் எறிவதோ நபியுடைய சுன்னாவிலே அதாவது இல்லாத ஒரு விடயம். நாம் காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த இடத்தில் நாம் கற்கள் ஏழு கற்களை எரிந்ததன் பிறகு நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் எரிகின்ற ஒவ்வொரு கல்லும் அந்த குறிப்பிட்ட அந்த வட்டத்துக்குள் விழுகின்றதா என்பதையும், அப்படி கற்கள் தவறும் பொழுது அதற்கு பகரமாக இன்னொரு கல்லை எரிந்து கொள்ள வேண்டும். முறையடியாக ஏழு கற்களை எரிவது கூடாது. ஒவ்வொரு கல்லாகத்தான் அந்த இடத்திலே நாம் எரிய வேண்டும். அந்த கற்கள் எறிவதை அந்த ரம் நாம் எரிந்து விட்டதன் பிறகு, அதை முடித்து கொண்டதன் பின்னர், நாம் அதற்கு பிறகு தல்பியாவை நிறுத்தியவர்களாக தக்பீர் கூறுவதைத்தான் ஆரம்பிக்க வேண்டும். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கூறுவது. அதற்கு பிறகு நாம் அறுத்து பழிடக்கூடிய, அது ஆடாக இருக்கலாம், முத்தகமாக இருக்கலாம், மாடாக இருக்கலாம், அந்த பிராணியை நாம் அறுத்து பழியிடுவது. அல்லாஹுக்காக தமத்துவ முறையிலே ஹஜ் செய்யக்கூடியவர்கள், குரான் முறையிலே ஹஜ் செய்யக்கூடியவர்கள் பிராணியை அறுத்து பழியிட வேண்டும். இஃப்ராஜ் முறையிலே ஹஜ் செய்யக்கூடியவர்களுக்கு இது வந்து குர்பானி கிடையாது. இந்த குர்பானியை நாம் அந்த இடத்திலே அறுத்து பலியிட்டதன் பிறகு, அதை விரும்பினால் ஒருவருக்கு தனக்கும் தேவையானாலோ புசிப்பதற்கு உண்ணுவதற்கு எடுத்துக்கொள்ள முடியும். அதில் எந்த தவறும் கிடையாது. அந்த குர்பானியை பொறுத்தவரையில்
இதனுடைய சிறப்பு சம்பந்தமாக நான் ஆரம்பத்தில் ஒரு ஹதீஸை குறிப்பிட்டிருந்தேன். அதற்கு அடுத்ததாக ஒருவர் என்ன செய்ய வேண்டும்? முடிகளை மலித்துக் கொள்ள வேண்டும் அல்லது கத்தரித்துக் கொள்ள வேண்டும். மலித்துக் கொள்வதுதான் சிறப்பானதாக இருக்கிறது. நபி அவர்கள் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம், நபி அவர்கள் மலிப்பவர்களுக்கு தான் அதிகம் பிரார்த்தித்திருக்கிறார்கள், அவர்களுக்கு மன்னிப்பை தேடி துவா செய்திருக்கிறார்கள். மலித்துக் கொள்வது சிறப்பானது, அல்லது முடிவை குறைத்து கொள்ள வேண்டும். இந்த காரியங்களுக்கு பிறகு ஒருவர் அந்த தஹல்லுல் அவ்வல் என்று சொல்லக்கூடிய முதலாவது இஹ்ராமில் இருந்து அவர் வெளிப்படுகிறார். முதலாவது இஹ்ராமில் இருந்து வெளிப்படுகிறார். மனைவியோடு இல்லறத்தில் ஈடுபடுவது தவிர மற்ற அனைத்தும் அவருக்கு அனுமதிக்கப்படுகிறது. தைத்த ஆடைகள் அணிவது, அதே போன்று மனம் பூசிக்கொள்வது, இவைகளெல்லாம் அனுமதிக்கப்படுகின்றன. அதற்கு பிறகு பத்தாவது நாள் என்ன செய்ய வேண்டுமென்றால், ஹஜ்ஜுக்குரிய தவாஃபை செய்வதற்காக, தவாஃபுல் இஃபாதா செய்வதற்காக ஒருவர் மறுபடியும் காபாவை நோக்கி மினாவிலிருந்து வர வேண்டும். வந்ததன் பிறகு அவர் என்ன செய்வார் என்றால், அங்கே ஹஜ்ஜுக்குரிய தவாஃபை நிறைவேற்றுவார். நாம் ஆரம்பத்திலே அந்த தவாஃபுடைய முறையை நாம் உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருந்தோம். அந்த தவாஃபை பொறுத்தவரையில் அதில் வலது பூஜம் திறப்பது என்பதெல்லாம் கிடையாது. சாதாரண ஆடைகளில் வந்து ஒருவருக்கு அதை நிறைவேற்ற முடியும். அதே போன்று தமத்துவ முறையில் ஹஜ் செய்யக்கூடியவர்கள் சாயையும் செய்ய வேண்டும். கிரான் இஃப்ராத் முறையிலே ஹஜ் செய்யக்கூடியவர்கள் ஆரம்பத்திலே சாய் செய்திருந்தால் இங்கு அவர்கள் சாய் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி அவர்கள் ஆரம்பத்திலே சாய் செய்யவில்லை என்று சொன்னால் தவாஃபுக்கு பிறகு சாய் செய்து கொள்ள வேண்டும். அய்யாமு தஷ்ரீக்குடைய நாட்கள் என்று சொல்லப்படக்கூடிய பிறை 11, 12, 13 ஆகிய நாட்களில் செய்ய வேண்டிய இபாதத்துக்கள், வணக்க வழிபாடுகள். மினாவிலே இந்த நாட்களில் ஒருவர் தங்கியிருக்க வேண்டும். மினாவிலே தங்கியிருக்கக்கூடிய இந்த நாட்களில் ஒவ்வொரு ஜம்ராக்களிலும் 7 கற்கள் வீதம் எரிய வேண்டும். இந்த ஜம்ராக்களிலே கற்களை எரிகின்ற பொழுது ஜம்ரத்துல் உலா, ஜம்ரத்துல் உஸ்தா, ஜம்ரத்துல் அகபா என்று சொல்லக்கூடிய இந்த 3 ஜம்ராக்களிலும் 7 கற்களை எரிகின்ற பொழுது தக்பீர் சொன்னவர்களாக ஒவ்வொரு கல்லை எறியும் பொழுதும் அந்த காட்சியில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் சொல்ல வேண்டும். முதல் ஜம்ராவிலே கல் எறிந்ததன் பிறகு கொஞ்சம் முன்னால் சென்று கிப்லாவை முன்னோக்கியவர்களாக நீண்ட நேரம் பிரார்த்தனைகளிலே துவாக்களிலே ஈடுபட வேண்டும். அதே போன்று 2வது ஜம்ராவிலே கல் எறிந்ததன் பிறகு கொஞ்சம் முன்னால் சென்று நீண்ட நேரம் கிப்லாவை முன்னோக்கியவராக பிரார்த்தனைகளிலே ஈடுபட வேண்டும். அதே போன்று கடைசி இறுதி அகபா ஜம்ராவிலே 7 கற்களை எரிந்ததன் பின்னால் அவர் அந்த இடத்திலே தங்காமல் அந்த இடத்தை விட்டு சென்று விட வேண்டும். இந்த பிறை 11, பிறை 12, பிறை 13 ஆகிய நாட்களில் மினாவிலே தங்கக்கூடிய நாட்களில் இந்த வணக்கத்தை தொடர்ச்சியாக ஒருவர் செய்ய வேண்டும். சூரியன் உச்சிக்கு வந்ததன் பிறகு, அதாவது லுஹருடைய தொழுகைக்கு பிறகு கல்லெறிய வேண்டும். கல்லெறிவதை ஒருவர் செய்ய வேண்டும். அதே போன்று நாம் கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், அவசரமாக மினாவை விட்டு வெளியேற விரும்பக்கூடிய சகோதரர்கள் பிறை 12 சூரியன் மறைவதற்கு முன்பு அவர்கள் வெளியேறுவதற்கு சலுகை அளிக்கப்பட்டிருக்கிறார்கள். பிறை 13 தங்கக்கூடியவர்கள் பிறை 13 கற்களை எரிந்துவிட்டு வெளியேற வேண்டும். ஹஜ்ஜுடைய இறுதி கிரியாக இருப்பது, அதாவது தவாஃபுல் விதா என்று சொல்லக்கூடிய பயண தவாஃபாக இருக்கிறது. இந்த தவாஃபை பொறுத்தவரை இது ஹஜ்ஜுடைய வாஜிபுகளில் ஒன்றாக இருக்கிறது. இதை நிறைவேற்ற வேண்டும். இதிலிருந்து மாதவிடாய் பெண்கள், கற்பிணி பெண்களுக்கு, அதாவது கற்பிக்கு பிறகு வெளிப்படுகின்ற இந்த இரத்தங்கள் வெளிப்படுகின்ற பெண்களுக்கு இது சலுகை அளிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் அதற்கு பரிகாரமாக தம் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. ஏனையவர்கள் தவாஃபுல் விதாவை நிறைவேற்ற வேண்டும். இதுதான் ஒருவருடைய ஹஜ்ஜுடைய வணக்கத்தின் இறுதி அம்சமாக இருக்கிறது. சிலர் செய்வது போன்று தவாஃபுல் விதாவை முடித்து கொண்டு வந்து மறுபடியும் பிறை 13 கல்லறிவது என்பது நபியுடைய சுன்னாவுக்கு முரணான விடயமாக இருக்கிறது. தவாஃபுல் விதா என்பது இறுதியானதாக, அந்த காபாவை விட்டு விடைபெறுகின்ற நேரத்திலே செய்யக்கூடிய தவாஃபாக இருக்கிறது. இதை செய்ததன் பிறகு ஒருவருடைய ஹஜ் என்ற வணக்கம் நிறைவடைகிறது. அல்லாஹு தஆலா அந்த வணக்கத்தை, அந்த ஹஜ் என்ற இபாதத்தை நல்ல முறையிலே நபியுடைய சுன்னாவை பின்பற்றி செய்யக்கூடியவர்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக.